வணக்கம் உறவுகளே, நான் இன்றைக்கு எங்கே வந்து நிற்கிறேன் என்றால் கேண்டோன் சுவிஸ் என்ற மாகாணத்தில் மைரிங்கன் என்ற இடத்துல ஒரு அற்புதமான நீர்வீழ்ச்சி ஒன்று இருக்குது. ராகேன் பாக் பாலன்னு சொல்லி நல்ல ஒரு மலையிலிருந்து உயரத்தில் இருந்து விடுகிற ஒரு நீர்வீழ்ச்சி, ஒரு அற்புதமான நீர்வீழ்ச்சி தான் இன்றைக்கு நான் பார்க்க போகிறேன். மிக மிக அற்புதமாக இருக்கும். ஒரு சின்ன ஒரு பெட்டி ரயில் ஒன்று, பஸ் மாதிரி சின்ன ரயிலில் மேலேறி ஒரு அடி வேற மாதிரி இருக்கும். அதாவது நீர்வீழ்ச்சி விழுகிற இடம், அதுவும் மேலே விழுகிற இடத்துல அதுக்கு ஒரு கன தூரம் உண்டு, 600 மீட்டர் கிட்ட வரும். அதுலேருந்து பார்த்துட்டு அந்த அதுலேருந்து மேலே உச்சிக்கு போய் பார்க்க போகிறோம். அங்கே அதில் தெரியுது பாருங்கள், அந்த உச்சிக்கு போய் இருக்க பார்த்து அழகாக ஒரு பதிவு ஒன்று செய்யலாமென்றிருக்கிறேன். பாருங்கள் பார்ப்போம். அதுக்கு மேல் பிபி கணேசன் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருவுள்ள பெல் ஐக்கனை அமர்த்தி கொண்டு பாருங்கள், பார்க்கலாம் ஒரு அற்புதமான நீர்வீழ்ச்சியை. ராகேன் பாக் ஃபால் தான் டிக்கெட் எடுக்கிறேன். இங்கே டிக்கெட் அண்ட் கவுண்டர் இல்லை, ஒரு ஐயாவும் அம்மாவும் மாறி மாறி ரயிலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அவையிலட்ட நேரடியாக ஒன்று வெளியே கிடக்கு. மேலே போய் திரும்பி வருவதற்கு 12 சுவிஸ் பிராங், மேலே போகிறதுக்கு மட்டும் 8 பிராங். அங்கே ரெஸ்டாரண்ட் இருக்கிறபடியே அதுக்கு போவிடம் நினைக்கிறேன். மேலே அதுக்கு மேலே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, நானும் மட்டும் 8 பிராங் தான் எடுக்க போகிறேன். ஏனென்றால் ஏறுறது மட்டும்தான், திரும்பி வரைக்கும் அந்த உச்சி வரைக்கும் மாறி போட்டு நான் நடந்து வரலாமென்று நினைச்சிருப்பேன். ஏன்னா இன்றைக்கு நேற்றுலாம் பெரியளவு நடை இல்லை, அப்போ இதில் இந்த நடையை பார்ப்போம். திரும்பி வரைக்கும் நடந்து வருவோம். இல்லை 24 பேர் போகக்கூடிய ரயில் என்று சொல்லி கிடக்கு. பாருங்கள் மேல் நோக்கி போவோம். இது இறங்கி வரும் காட்சியில் எடுத்த ரயில். இதில் ஒரு குடும்பம் தான், இது தாய் தப்பன், 2 பொம்பளை பிள்ளைகள், நல்ல துணிச்சலான ஆக்கள். இரண்டு தண்டவாள இந்த சிட்டம்பட்டி ரயிலான ஓடுது. இதில் ஒரு வயதான ஐயா, அதில் வயதான அம்மா. இவர்களே டிக்கெட் போட்டு இவர்களே பைக்க போடுவார்கள். இந்த பாலத்தை பாருங்க, ஒரு மெல்லிய பாலம். இதில் மேலே போயிக்க தெரியல, இறங்கி வரைக்கு எடுத்த காட்சியை இங்கே பாருங்க. ஒரு பார்க்க ஒரு மெல்லிய கம்பியில் செய்த மாதிரி, அந்த கீழே ஒரு பாறைகள், நல்ல ஒரு அழகாக இருக்கும். அது ஒரு மெல்லிய பாலம் அப்படியே.
சத்தத்தை நான் பலமையாக விட்ட மாதிரியே விட்டுனானே என்ற ஒரு கிட்டங்களை விழுந்து விழுந்து போகிற மாதிரி பட்டாங்க பட்டாங்கன்ற ஒரு சத்தத்தோடு தான் போவோம். ஆனால் அதுவும் ஒரு நல்லா இருக்குது. இப்போ மேலே நாங்கள் வந்துட்டோம். இதில் ஒரு விசித்திரம் என்னென்னு சொன்னால் இந்த இது எப்படி இயங்குதுன்றதையும் ஒரு பார்ப்போம். அதுக்குள்ளே போய் வீடியோவில் விட்டார்கள், பாருங்கள். இதற்கு கிட்டத்தட்ட 9 அடிக்கு மேல ஒரு பெரிய ஒரு விட்டம். இந்த புள்ளியை பார்க்க எங்களுக்கு பண்ணியில் இருந்த ஞாபகம் தான் பார்த்து டைனமோ புள்ளி. அது ஒரு 9 இன்ச் புள்ளி ஏதோ கூட வச்சுருப்போம் நினைக்கிறேன். இது 9 அடி விட்டத்துக்கு மேலே இங்கே இதுக்குள்ளேயும் ஒரு பெரிய அதே விளை விட்டத்தில் பெரிய ஒரு விளைட்டு இருக்குது. அந்த ரெயின் வழிகளை இங்கேருந்து எதிராங்க இதுலேயும் ஒரு 8 அடி இருக்குது. மிக ஒரு சத்தத்தை பாருங்களை ~843 மீட்டர் இந்த இடம். இதுக்கு மேலே அந்த விழுகிற உச்சி இதுக்கு போகிறதுக்கு 25 நிமிஷத்தில் போகலாம்னு நடக்கு. ஆனால் இவங்க 25 நிமிஷம் மண்டலினா 25 நிமிஷத்தில் ஏறிடாது. இவங்க ரோபோவில் ஏறுற மாதிரி உள்ள நேரத்தை தான் போடுவாங்க. இன்னும் கொஞ்சம் நேரஞ்சிடும். ஆனால் நல்லா இருக்கும், வேறு எங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். மேலே போகும் இதை பார்த்துட்டு. இப்போ இதுலையெல்லாம் அன்றைக்கி நல்ல வெயிலுக்கு இந்த தண்ணி இதுலையெல்லாம் விசிறு இல்லாமல் எங்களுக்கு கொஞ்சம் நேரம் இருந்தால் நான் நினைஞ்சிருவோம் உங்களுக்கு அவ்வளோ தண்ணி. இதில் முழுக்க தண்ணி பறக்கிறதுங்க பாருங்க, நல்லா இருக்குது. இதில் நல்லா இப்போ நல்ல வெயில் காலம் இருக்குது. இப்போ இந்த இடங்கள்லாம் வந்து நிற்க நல்லா இருக்கு. ட்ரோன் மூலம் நல்ல ஒரு அழகான அந்த ஐரிய காட்சியை பார்த்தாச்சு. இப்போ நான் மேல் நோக்கி ஏற போகிறேன். நல்ல ஒரு அழகான இடம் என்று சொல்கிறார்கள். இந்த மரப்பு இதில் போட்டிருக்க காரணம்ட்டால் தண்ணியாக நினைக்க மாட்டேன் படித்தால் போட்டிருக்கு. நல்ல ஒரு இடம், மேலே மேலே ஏறு ஏற இன்னும் அழகாக இருக்குது. இப்போ அந்த கீழேந்து பார்க்க ஒரு சின்ன ஒரு ஹோடு மாதிரி தெரிஞ்ச அருவி அந்த இடத்துக்கு நான் இப்போ ஏறிக்கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் ஒரு காட்டுப்பாதி தான். இதுக்குள்ள ஒரு வீடு ஒன்று இருக்கு காட்டுக்கு, ஆனால் பழைய வீடு ஆக்கள் இல்லை. இப்போ அதில் இருக்கிற ஒரு மேலே உச்சிலேருந்து ஒரு 3வது தளத்துக்கு வந்திருக்கிறோம். இப்படி 3 இடம் இருக்கு. இப்போ அதுக்கு சமதரைக்கு கொஞ்சம் மேலே இருக்கு, நாங்கள் இது கொஞ்சம் கீழே. இன்னும் அந்த புறத்துக்கு நடக்கணும். சும்மா நான் சொன்ன மாதிரி அதில் 25 நிமிஷம் மட்டும் தான் போட்டார்கள். ஆனால் 25 நிமிஷம் இல்லை, இந்த மாதிரி இவ்வளோ 22 தான் பெறுகிறார்கள்.
எங்க கீழ இருந்து பாக்க ஒரு கோடா அந்த அருவி ஒரு நூல் கோடு மாதிரி தெரிஞ்சதோ அந்த உச்சிக்கு வந்துட்டோம். அந்த அருவி எங்கேருந்து விழுகுதோ அந்த தூரத்தில் வந்து நிற்கிறோம். இப்போ அதை விட மேலே ஏறி அங்காள ஒரு மேலே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அதை பார்ப்போம். அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் இங்கே மேலே இருக்கக்கூடிய இருக்கிற மக்களுக்கும் இந்த ரோடு மட்டும் அனுமதி இருக்குது. நாங்கள் வரையிலாது நாங்கள் வரலாண்டு அதில் ரயிலாமல் வந்து டிக்கெட் எடுத்து வரணும். மற்றபடி இதுக்கு காரும் வரும். இப்போ இது கீழே தான் அந்த இருக்குது, இதுதான் உச்சிக்கான இடம். இப்போ அங்கே போகிறேன் நான். மொத்தமாக ரயில போப்புறையில் முழுக்க அந்த உச்சியிலேருந்து இறங்கி கொண்டு போகிறேன். அருவிக்கு மேலே உள்ள பாலத்தில் வந்துட்டேன். இந்த பாலத்துக்கு கீழே தான் அங்கே பாயும். கீழே இருந்து பார்க்கும்போது இந்த தொங்கல் தான் தெரியும். அங்கே வேறைக்கு ஒரு வழி, இறங்கைக்கு ஒரு வழி. அங்கே இருந்து அந்த குடும்பம் தான், அந்த தாப்பனும் இந்த தாயும் ரெண்டு பொம்பளை பிள்ளைகளும். இதால் வந்து இறங்க எல்லாம் சொல்லி கொண்டு இறங்க கொஞ்சம் கஷ்டமுண்டு. இல்லை தாங்கள் பூப்புறம் மாறியில் உண்டு என்ன கேட்டார்கள். அப்போ நானும் இறங்கி வந்தேன். அப்போ அவர்களே போகிறார்கள், நான் என்ன டிக்கெட் எடுத்து வருவான்ட்டு நானும் இறங்கி வந்துட்டேன். இப்போ நான் கீழே வந்துட்டேன். இடையில் வீடியோ எடுக்க இல்லாது சில சில இடத்துல எடுத்துனான். அவ்வளவு சரிவும் சரக்குமான கல்லுகளும் உள்ள இடம். இப்போ நான் கீழ் சமதரையை நோக்கி கொஞ்சம் வந்துட்டேன். இந்த ஒரு கொஞ்சம் தூரம் இருக்குது இந்த வாகனம் நிற்கிற இடத்துக்கு. சரி உறவுகளே, இந்த காணொளி நிறைவுக்கு வருது. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்குமென்று நினைக்கிறேன். இக்காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் கருத்துக்களை தெரிவியுங்கள். மீண்டும் நல்ல ஒரு காணொளியுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன், கணேஷ்.